வணக்கம். விக்கிபீடியாவில் நம்ம எப்படி ஒரு கட்டுரையை மொழிபெயர்க்கலாம் அப்படின்ற ஒரு எளிமையான முறையை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போவேன். முதல்ல கூகுள் போங்க. கூகுளில் தமிழ் விக்கிபீடியா அப்படின்னு தேடுங்க. தேடி அதில் உள்ளே நுழையுங்க. நுழைஞ்சிங்கன்னா இதில் வந்து மேலே வந்து புகுப்பதிவே செய்யவில்லை, இந்த ஐபிக்கான பேச்சு பங்களிப்புகள், புதிய கணக்கை உருவாக்கும் உள்நுழை அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் புதிய கணக்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இதில் உங்களுடைய பயண பெயர், உங்களுடைய பெயரை இதில் வந்து என்டர் பண்ணுங்க. உங்களுடைய பெயர் ஏற்கனவே இருந்ததுன்னா உங்கள் பெயர் ஏற்கனவே உபயோகத்தில் உள்ளதுன்னு வரும். அது கூட ஏதாவது ஒரு ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஜெகன் அப்படின்னு போட்டிருக்கேன். கூடவே என்னுடைய ஏதாவது ஒரு நம்பரையே போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு கீழே கடவுச்சொல், ஏதாவது ஒரு கடவுச்சொல்ல நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே கடவுச்சொல்ல அடுத்ததும் கொடுங்க. மின்னஞ்சல் முக இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, விருப்பத்து இருந்தால். அதுக்கு கீழே இந்த லெட்டர்ஸ் இருக்குங்களா, ஆங்கில எழுத்துக்களை, இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கணக்கை உருவாக்கவும் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களது நேரடியாக புகுப்பதிகே ஆகிடும். எந்த ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால இதில் வந்து யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் போவேன். யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு புகுப்பதிகை போயிருங்க. இப்போ போன உடனே என்னுடைய அக்கௌண்ட்டில், அதாவது என்னுடைய அந்த நேம் பெயர் வந்து இங்கே மேலே வந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மணி போன்ற அமைப்பு வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து அலாச். நம்மளுக்கு வந்து என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா தமிழ் விக்கிபீடியாவில் இதில் வரும். பக்கத்தில் வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இன்பாக்ஸ் மாதிரி, இதில் வந்து விக்கிபீடியாவில் வந்து ஏதாவது அனுப்பிச்சாங்கன்னா இதில் வந்து காட்டும். அதுபோல் பக்கத்தில் பேச்சு, மணல் தொட்டி, விருப்பத்தேர்வுகள், பீட்டா, இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு மொழிபெயர்ப்புக்கு முன்னால் நாம் வந்து அந்த மொழிபெயர்ப்பு கருவியை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்மளுடைய இந்த அக்கௌண்ட்டில். அதுக்காக பீட்டா அப்படின்ற இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்து விருப்பங்கள் அப்படின்ற இந்த பக்கத்துக்குள்ளே போகுது. இதில் வந்து கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கலி எனபிள் ஆல் நியூ பீட்டா ஃபீச்சர்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து எனக்கு தேவையானது வந்து இந்த மொழிபெயர்ப்பு கருவி மட்டும் அப்படின்னாக்கா இந்த மொழிபெயர்ப்பு கருவியை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு சேமி அப்படின்றத கொடுத்துடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பங்களிப்புகள் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இதில் மொழிபெயர்ப்புகள் இதில் வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். மொழிபெயர்ப்புகளை, மொழிபெயர்ப்புகள் கிளிக் பண்ணதும் ஒரு புது மொழிபெயர்ப்பை துவக்குக அப்படின்ற இந்த ஆப்ஷன் காட்டும். நான் ஏற்கனவே இதில் மொழிபெயர்க்கப்பட்டதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைகள், முதல்ல இருக்கிறது பரிந்துரைகள். நம்மளுக்கு அதுவே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் எது எது இல்லையோ அது பரிந்துரைகளாக காட்டும். அதில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், நம்ம மொழிபெயர்ப்பை தொடங்கிக்கலாம். அதாவது ஹெபம் பிரெய்லி அப்படின்ற இந்த பிரெய்லியை பற்றியான இந்த மொழிபெயர்ப்பை நான் வந்து இப்போ பண்ண போகிறேன்னா அது பரிந்துரையை காட்டிச்சு இல்லைங்களா. இப்போ வந்து அந்த மேலே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு தெரியும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேடினீங்கன்னா இதில் இங்கிலீஷில் அதில் காப்பி பண்ண இல்லைங்களா, அதில் இதில் வச்சிட்டோம்னா இதில் வந்துவாங்க. அதுக்கான தமிழ் இதில் காட்டுது. நீங்கள் அந்தையே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஹிகோ பிரெய்லி அப்படின்றத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொழிபெயர்ப்பை தொடங்கவும் கொடுத்துடுங்க. ஏன்னா இங்கிலீஷில் இருக்கிறது இங்கிலீஷ்லேயே போட்டோம்னா ஏற்கனவே அந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் பிரெய்லி, இதில் கீழே வந்தீங்கன்னா மொழிபெயர்ப்பை சே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ அந்த படங்கள் இதில் வராது. காரணம் வந்து இதில் வந்து இந்த இடத்துல இருக்கீங்களா கீப் ஒரிஜினல் டெம்ப்ளேட், அதை வந்து எடுத்து விட்டிங்கன்னா இந்த படம் அது பக்கத்தில் இருக்கிறது அது அப்படியே இதில் காட்டும். சரிங்களா, இப்போ வந்துச்சுக்கோங்க. அதுக்கு கீழே மொழிபெயர்ப்பை சேர்க்கவும் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னாக்கா அந்த கட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணாவே இதில் வந்து தமிழில் வந்து
காட்டும். இதில் என்னன்னாக்கா மூணு ஆப்ஷன் இருக்குது இந்த இந்த மொழிபெயர்ப்பு புத்தகம். மூல உரையை பயன்படுத்துங்க. இது வந்து இது இந்த பக்கமாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது, அப்படியே ஆங்கிலத்தில் இதில் காட்டும். அது மூல உரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இது இந்த தமிழ் பக்கமாக இருக்கு இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒரு எழுத்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இந்த வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்துக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து தமிழில் தானாகவே மொழிபெயர்ப்பு ஏற்படும். ஹிப்பு பிரெய்லி இங்கே பாருங்க. ஆனால் வந்து ஆங்கிலத்துக்கு நிகழ்வாக அந்தந்த வார்த்தைக்கு நேராக அந்தந்த தமிழ் மொழிபெயர்ப்புகள் மட்டும் இதில் வந்துருக்கும். இப்படி நம்ம படித்து தமிழை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நம்ம வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது எந்தக மொழிபெயர்ப்பை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு வரிக்கும் நம்ம வந்து என்ன இருக்கோ அதில் தமிழில் டைப் பண்ணும். இப்போ தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு நம்ம வந்து இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த லிங்க்குகளையும் நாம் பயன்படுத்தலாம். எப்படின்னாக்கா ஹிப்ரு பிரெய்லி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஹிப்ரு ஆல்பபெட் எபிரேய அகிச்சுவடி இருக்கு இல்லைங்களா. அப்போது ஹிப்ரு ஆல்பபெட்ன்றதுக்கு எபிரேய அப்படின்ற அந்த தமிழ் அர்த்தம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா ஹிப்ரு அப்படின்றத, நம்ம தமிழில் எப்படி மாற்றலாம்னா எபிரேயம் மாற்றிக்கலாம். எபிரேயி ஓகேங்களா. ஏன்னா இப்போ நினத்துக்கு தமிழத்தம் எபிரேய அப்படின்னு நினத்த இருக்குது. பிரெய்லி பிரெய்லி அப்படின்னு நான் அப்படியே போட்டுக்கேன். இப்போ இங்கே இப்ரு பிரெய்லி அப்படின்னத எபிரேய இதுமாட்டி தான் நான் பயன்படுத்த போகிறது எல்லாமே எபி பிரேய பிரெய்லி அப்படின்னு நினத்த பயன்படுத்துவேன். பி பிரே பிலி அப்படின்னு என்ன அப்படின்னு நினைத்த இதை பார்த்து பார்த்து நான் என்ன பண்ணுவேன் இதில் டைப் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஹிஸ்ட்ரி அதை சேர்க்கணும்னா திரும்பவும் இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் அது வந்துடும், இல்லைனாலும் இந்த இடத்துல வச்சு மொழிபெயர்ப்பு சேர்க்க அப்படின்னு இல்லையா இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு நான் வந்து புதுசாக அடிக்க போவேன் அப்படின்னாக்கா ஏற்கனவே யாண்டெக்ஸ் இருக்குது அதை புதுசாக நானே அடிக்க போகிறேன்னா எந்த மொழிபெயர்ப்பை பயன்படுத்த வேண்டாம் என்பதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்பை ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் தமிழ் மொழிபெயர்ப்புக்கான அந்த வார்த்தைகள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எந்த மொழிபெயர்ப்பை பயன்படுத்த வேண்டாம் அப்படி கொடுத்துட்டு இதுக்கு நிகழான தமிழ் அர்த்தத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு பத்திக்கு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இது போல் அடுத்தடுத்த பத்திகளுக்கு நாம் மொழிபெயர்ப்பை நம்ம என்ன பண்ணலான்னாக்கா பண்ணிக்கலாம். அடிப்படை அகிச்சுவடி பேசிக் ஆல்பபெட் அப்படின்னு அடிப்படை அகிச்சுவடி அது தானே வந்துட்டு. அது போலவே இதில் முக்கியமான வார்த்தைகளை நம்ம வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலான்னாக்கா எந்த மொழிபெயர்ப்பு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டு கூட இந்த பத்திக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு பத்தி எனக்கு தேவையில்லைனாக்கா மொழிபெயர்ப்பை சே அப்படின்ற இந்த ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுக்காமல் அடுத்த அந்த படத்துக்கு கொடுத்தீங்கன்னா அந்த படம் இதில் வந்துடும். அதுபோல் அடுத்த பற்றி போயிடலாம். இது போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மொழிபெயர்ப்பு சேர்த்து நீங்கள் தமிழில் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கடைசியாக மொழிபெயர்ப்பை வெளியிடுவோம் இருக்கு இல்லைங்களா இதை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஆங்கில எழுத்துக்கள் காட்டும். அதில் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலானாக்கா அதை மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது அப்படின்னு வந்துடும். ப்ரெஸ் ஓகே. நான் ஏற்கனவே அந்த மொழிபெயர்ப்பை வந்து வெளியிட்ட மொழிபெயர்ப்புகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பங்களிப்புகள் போங்க. பங்களிப்புகளில் மொழிபெயர்ப்புகள் போங்க. மொழிபெயர்ப்புகளில் இப்போ பரிந்துரைகள் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கான பரிந்துரை. கீழே வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறதுனாக்கா இப்போ தான் அது வந்து போட்டு வைக்கும் அது வந்து இன்னும் பிரசவிக்கலாம் அப்படின்னு நினைத்த காட்டுது. இதெல்லாம் பிரசவிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கீங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த மொழிபெயர்ப்பு நிரந்தரமாக அழைக்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்குது. ஆமாம், ஏன்னா நான் இன்னும் அது பிரசவிக்கலாம் நீக்கிடலாம். நீக்கிட்டு புதிய மொழிபெயர்ப்பை நம்ம தொடங்கிக்கலாம். இப்போ பிரசவிக்கப்பட்டது அப்படின்னத்தில் நாம் ஏற்கனவே பிரசவித்த அந்த மொழிபெயர்ப்புகள் இதில் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா மொழிபெயர்ப்பு தொடங்குக அப்படின்னாக்கா மொழிபெயர்ப்பு அதை நம்ம என்ன பண்ணலான்னாக்கா
தொடர்ந்து செய்யலாம். இது போல நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணிக்கலாம். இப்போ பிரசவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஏற்கனவே பிரசவமான இந்த மொழிபெயர்ப்புகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ மொத்த மொழிபெயர்ப்புகள் நம்ம பண்ணது இங்கே காட்டும். இந்த மாதத்தில் மொத்தம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதில் காட்டும். இது போல் நம்ம வந்து மொழிபெயர்ப்பை செய்யலாம், எளிமையாக இருக்கும். நன்றி.